கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த கட்டம் பஞ்சாயத்து குடும்பம் அரங்கேறியுள்ளது. நிலப்பிரச்சினைக்காக 2.5 ஆண்டுகளாக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட அவலம் குறித்து சற்று விரிவாக காண்போம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள மாரண்டப்பள்ளி கிராமத்தில் கிருஷ்ணன் மற்றும் அவரது உறவினர்கள் சுமார் 15 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிலப்பிரச்சினையில் மாரண்டப்பள்ளி கட்ட பஞ்சாயத்து நபர்கள் கிருஷ்ணன் குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர். இதையடுத்து கடந்த 2021 கட்ட பஞ்சாயத்து கும்பல் மீது சூளகிரி காவல் நிலையத்தில் கிருஷ்ணன் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் மீது போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கிருஷ்ணன் புகார் அளித்தார். அதன்பின் போலீசாரின் நடவடிக்கை வேகமெடுத்ததன் விளைவாக கட்ட பஞ்சாயத்து கும்பல் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து சமரசம் செய்து கொண்டது. ஆனால் போலீஸ் விசாரணைக்கு பின் ஊருக்கு சென்றது முதல் கிருஷ்ணனை பற்றி அவதூறு பரப்பி வந்த கட்ட பஞ்சாயத்து கும்பல் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு மீண்டும் கூடி கிருஷ்ணனுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்ததுடன் 5000 ரூபாய் அபராதமும் விதித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிராமத்தில் உள்ள கடைகளில் கிருஷ்ணன் குடும்பத்தினருக்கு மளிகை பொருட்கள், பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களும் கொடுக்கக்கூடாது எனவும், மீறினால் அவர்களுக்கும் 5000 ரூபாய் அபராதம் மற்றும் ஊரை விட்டு தள்ளி வைப்போம் என கட்ட பஞ்சாயத்து கும்பல் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து சூளகிரியில் உள்ள மருத்துவமனையில் நர்சிங் பயிற்சி பெற்று வரும் கிருஷ்ணனின் மகள் காஞ்சனாவை பயிற்சியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என கட்ட பஞ்சாயத்து கும்பல் மருத்துவமனைக்கே சென்று மிரட்டியதாகவும் தெரிகிறது. வந்து மாரண்டப்பள்ளி கிராமத்தில் இருக்கிறான். நான் எங்களுக்குள்ள ஒரு கட்ட பஞ்சாயத்து பேசி என்னை ஊரை விட்டு தள்ளி வச்சாங்க. தள்ளி வச்ச பின்னால் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் எவிடன்ஸோடு கொடுத்தோம். கொடுத்த உடனே திருப்பி என்ன பண்ணாங்க, ஊருக்கு இன்குவரிக்கு வந்தாங்க. இந்த பால் கடையில் பால் கொடுக்குறதுன்னு சொன்னோம். சொன்ன உடனே என்ன பண்ணிட்டு அவனை அடிக்கிறது போனாங்க. சார், இந்த கடையில் தான் எங்களை கொடுக்கல பாருங்க, இவங்க தான் பேட்டி கொடுத்துக்கிறாங்க பாரு சார்ன்னு இப்போ இதோட ஆதாரத்தோட வெண்பு காட்டணும். இவங்க பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்களை இப்போ வந்து ஊருக்குள்ளே சேர்த்த மாட்டேன்றாங்க, ஊருக்குள்ளே வரவிட்ட மாட்டேன்றாங்க. பொம்பளைங்களே எங்கள் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகிற இடத்துல ட்ரைனிங் போட்டிருக்காங்க அந்த ஆஸ்பத்திரியில். அந்த ட்ரைனிங் போகிறதாலும் நீ எப்படி வந்து எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எப்படி பண்ணலாம், எப்படி போய் நீ இதனலாண்டின்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு எங்கள் பொண்ணை கிளாட் பண்ணியிருக்காங்க முந்தான நேற்று. இதையடுத்து தங்களுக்கு நேர்ந்து வரும் அவலம் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிருஷ்ணன் மற்றும் அவரது மகள் காஞ்சனா புகார் அளித்ததுடன் அராஜகத்தில் ஈடுபடும் கட்ட பஞ்சாயத்து கும்பலின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா்.